வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பக்கோடா ரெசிபி. இதுக்கு நான் நான்ஸ்டாப் பக்கோடான்னு பேர் வச்சுருக்கேன். அதோட ரீசனை இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 காய்ந்த மிளகாய், 3 பல் பூண்டு தோலோடையே போட்டுடலாம். சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் சோம்பு. இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். சும்மா ஒரு சொத்து சுத்தினா போதும். நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்துடுவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துடுவோம். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இதை பொடியாக அரிஞ்சு மிக்சியில் ஒரே ஒரு தடவை சுற்றி இது மாதிரி சேர்த்துப்போம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, இது மாதிரி குறை குறைந்தான் அரைக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நான் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்ல பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் இதுக்கு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வனஸ்பதியை கொஞ்சம் சூடு பண்ணி இது மாதிரி இந்த மாவோடு சேர்த்துடுவோம். வனஸ்பதி இல்லைன்னா எண்ணெயை கூட சூடு பண்ணி ஊற்றலாம், ஆனால் இந்த மாதிரி நுரை வரா மாதிரி சூடு இருக்கணும். இப்போ இது ஒரு நிமிஷம் கழித்து நல்லா ஆறிடும். நல்லா ஒரு தடவை நம்ம பிசைஞ்சிட்டு பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம யூஸ்வலாக எப்படி பக்கோடா போடுவோமோ அது மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடான உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இது மாதிரி லோ ஃப்ளேமில் எல்லா பகோடாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இது சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கலர் மாறக்கூடாது, கலர் மாறிட்டால் தீஞ்சா மாதிரி ஆகிடும். அந்த சலசலப்பு அடங்கும் போதே எடுத்துட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர்பாக இருக்கும். இப்போது சலசலப்பு அடங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடுவோம். இப்போ நம்மளோட நான்ஸ்டாப் பக்கோடா ரெடி. கண்டிப்பாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் இது பேர் நான்ஸ்டாப் பக்கோடா. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.